நாம் வேப்பம்பூ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் தேவையான பொருட்களை பார்த்துடலாம். காஞ்ச வேப்பம்பூ ஒரு கைப்பிடி அளவு, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள், கடுகு, வெந்தயம், பெருங்காயம், ரெண்டு எலுமிச்சை அளவுள்ள புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரிச்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச வேப்பம்பூவை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அந்த வேப்பங்கூடையே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, கருவேப்பிலை, உப்பு மூணையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வத வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. உங்கள் தேவைக்களவாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட நம்ம வச்சிருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த வேப்பம்பூவை 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் காஞ்ச பூக்களை தான் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுறாங்களாம்மா. இந்த வேப்பம்பூ பழசாகவும் கொஞ்சம் ப்ரௌனாகவும் இருந்தால் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டாங்க. இதையை நல்லா கொதிக்க விட்டு குழம்பு எண்ணெய் விட்டு ஆரம்பிச்சதுன்னா இது வந்து இறக்கி வச்சிடலாங்க. இவ்வளோதாங்க வேப்பம்பூ குழம்பு.